Hi students, next fourth question, how can we improve the beneficial bacterial count in human beings? நம்ம பாடியில் எப்படி பெனிஃபிஷியல் நமக்கு பெனிஃபிட் தரக்கூடிய பேக்டீரியல் கவுண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணலாம், கவுண்ட் எப்படி கூட்டலாம் அதுதான் கொஸ்டின். ஃபஸ்ட்டு ஒன், இன்டேக் ஆஃப் ஃபைபர் ரீச் ஃபுட்டு, ஃபைபர் நிறைய இருக்கக்கூடிய ஃபுட்டு சாப்பிடணும். ஓகே, ஃபைபர்னால் நார், அப்போ நார் இருக்கக்கூடிய இது ஃபுட்டு இந்த மாதிரி கிரெயின்ஸு, இதே மாதிரி டேட்ஸு, நிறைய வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் ஃபைபர் இருக்கும், அதே மாதிரி ஃபுட்டு நிறைய சாப்பிடணும். செகண்ட் ஒன், இன்டேக் ஆஃப் சீசனல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸு, சீசனல் ஃப்ரூட்ஸ் கிடைக்கக்கூடிய அந்தந்த சீசனில் கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடணும். தேர்ட் ஒன், இன்டேக் ஆஃப் பிளென்டி ஆஃப் ஃபர்மெண்டட் ஃபுட்ஸு, ஃபர்மெண்டட்னால் புளிப்பாக இருக்கிறது, புளிப்பானா புளிக்க வச்ச ஃபுட்டு, பழமே புளிக்கிறது இல்லை, புளிக்க வச்ச ஃபுட்டு தான். தட் மீன்ஸ் இப்போ கேர்டல் எடுத்தனா ஃபெர்மெண்டட் தானே, ஒரு நாள் முன்னாடி உரம் ஊற்றி வைக்கிறதுலாம் புளிப்பாக இருக்கும்ல, அதில் நிறைய லாக்டோபாசிலஸ் பேக்டீரியாஸ் எல்லாம் இருக்குது, அதுதான் நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஃபெர்மெண்டான இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்டேக் ஆஃப் ஹோல் கிரெயின்ஸு, கிரெயின்ஸ் எல்லாமே ஹோல் முழுசாக சாப்பிடணும். முழுசானா எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இது சோளம் இருக்குல்ல, சோளம்லாம் வேக வச்சு சாப்பிடும் இல்லையா, அதுதான் அதே மாதிரி முழுசாக சாப்பிடணும். அது சில டைப் ஒன் டைப் ஆஃப் அரிசி ஒன்று இருக்குது, அதே இதே மாதிரி வேக வச்சு முழுசாக வேக வச்சு சாப்பிடணும். இங்கே நம்ம ட்ரெயின்லலாம் பார்த்தோன்னா புட்டு அரிசின்னு சொல்லுவாங்க, அதில் ஹோல் கிரெயின்ஸ் தான் அது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ப்ரிஃபர் பிளான்ட் பேஸ்ட் டயட்டு, எப்போவுமே பிளான்ட் பேஸ்ட் டயட்னா வெஜிடபிள் ஃபுட்டு, வெஜிடேரியன் ஃபுட்டு தான் பெஸ்ட்டு. ஓகே, அது நிறைய சாப்பிட்றது எப்போவும் பெஸ்ட்டு. இது நமக்கு டைரெக்டாகவே கலோரி நிறைய கிடைக்கும், டைரெக்ட் கலோரி. இது இந்த பிளான் ஃபுட்டை சாப்பிட்ட பிறகு நான்வெஜ்ஜில் போகும்போது என்னோடய கலோரிக் வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அவாய்டு ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ்ஸு, இதே மாதிரி ஆர்டிஃபிஷியலான ஸ்வீட்னஸ்ஸு, ஸ்வீட் தரக்கூடிய ஆர்டிஃபிஷியல் திங்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண, நம்ம பாடிக்கு நல்லது கிடையாது, ஹார்ம்ஃபுல்லாக. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் ப்ரோபயோட்டிக்ஸ், ப்ரோபயோட்டிக்ஸை பற்றி ஒரு ஷார்ட் நோட் எழுதணும். ப்ரோபயோட்டிக்ஸ் ஆர் லைஃப் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் யூஸ்ட் இன் யோகர்ட் அண்ட் அதர் ஃபெர்மெண்டட் மில்க் ப்ராடக்ட்ஸ். ப்ரோபயோட்டிக்ஸ் சொல்கிறது லைவ் ஃபுட் சப்ளிமெண்ட்டு, இப்போ உயிரோடு இருக்கக்கூடிய ஃபுட்டு, உயிரோடு இருக்கக்கூடிய சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் மற்ற தயிர் சொல்கிறேன், தயிரில் என்ன இருக்குது உயிரோட, லாக்டோபாசிலஸ் இந்த பாக்டீரியா இருக்கா, இதுதான் லைவ் ஃபுட்டு சப்ளிமெண்ட்னு சொல்கிறது. இது நம்ம நிறைய சாப்பிட்றதுனால நம்ம பாடிக்கு ரொம்ப இது நல்லது, நமக்கு பாடிக்கு இது ஹார்ம்ஃபுல் கிடையாது. ஓகே, இது நமக்கு நம்ம ஹார்ம்லெஸ்ஸான பாக்டீரியா லாக்டோபாசிலஸ். ஓகே, அப்போது அது ஃபெர்மெண்டட் மில்க் ப்ராடக்ட், நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன ஃபெர்மெண்டட் மில்க் ப்ராடக்ட் இந்த ப்ரோபயோட்டிக்ஸில் வரக்கூடியதான். இப்போ ஃபெர்மெண்டல் மில்க் ப்ராடக்ட்ஸில் எல்லாமே என்ன இருக்குது, இதே மாதிரி நமக்கு பெனிஃபிஷியலாக இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் நிறைய இருக்குது. அப்போ இதுதான் சொல்கிறது ப்ரோபயோட்டிக்ஸ்ன்னு சொல்கிறது. ஓகே, ப்ரோபயோட்டிக்ஸாக லைவ் ஃபுட் சப்ளிமெண்ட்டு. ஓகே, அப்போது எக்ஸாம்பிள் லாக்டோபாசிலஸ் அசிடோஃபிலஸ் அண்டு பைஃபுடோ பாக்டீரியம் பைஃபிடம். ஓகே, இது எல்லாமே நமக்கு நம்ம பெனிஃபிஷியல் பாக்டீரியா தான், இது போகும்போது நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு பாடிக்கு நல்லது தான். ஓகே, என்ன ஒரு தடவைக்குள்ளே ரீட் பண்ணுறேன், லாக்டோபாசிலஸ் அசிடோஃபிலஸ். ஓகே, லாக்டோபாசிலஸ் அசிடோஃபிலஸ். செகண்ட் ஒன் என்ன, பைஃபிடோ பாக்டீரியம் பைஃபிடம், பைஃபிடோ பாக்டீரியம் பைஃபிடம். இதெல்லாமே நமக்கு பெனிஃபிஷியல் பாக்டீரியா, நம்ம பாடிக்கு ரொம்ப நல்லது. தீஸ் பாக்டீரியா இம்ப்ரூவ் தி மைக்ரோபியல் ஸ்பெக்ட்ரம் இன் தி கட் அண்ட் தஸ் கான்ட்ரிபியூட் டு தி ஃபாலோயிங் இஃபெக்ட்ஸ். அப்போ நம்ம குடலில் நல்லது அது, நம்ம அது நம்ம ஸ்டொமக்குக்கு எல்லாம் போய் நம்ம குடலுக்கு எல்லாம் இது என்ன பண்ணும், அந்த மைக்ரோபியல் ஆக்ஷன் நடத்துறதுக்கு இது இந்த மாதிரி பாக்டீரியா ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, இது எந்த மாதிரி இஃபெக்ட் பண்ணோம்னா, டிக்ரீஸ் த ரிஸ்க் ஆஃப் கோலன் கேன்சர். நம்ம குடல் இருக்குல்ல இன்டெஸ்டின், அந்த கோலன் கேன்சர் வராமல் அதனுடைய ரிஸ்க்கை கம்மி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பாக்டீரியாஸ் ஹெல்ப் பண்ணும். செகண்ட் ஒன், டிக்ரீஸ் த கொலஸ்ட்ரால் அப்சர்ஷன், கொலஸ்ட்ரால் லெவலையும் அதே மாதிரி டிக்ரீஸ் பண்ணும். ஓகே, கொலஸ்ட்ரால் அப்சர்ஷனே டிக்ரீஸ் பண்ணும். செகண்ட் ஒன், ப்ரிவென்ட் டயரியல் டிசீசஸில் பை இன்க்ரீஸிங் இம்யூனிட்டி பவர். நமக்கு இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இது டயரியல் டிசீஸை, இந்த லூஸ் மோஷன் மாதிரி வரக்கூடிய அந்த டிசீஸ் எல்லாமே இது ப்ரிவென்ட் பண்ணும். இப்போ இதனால் நமக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் அதனால் தட் மீன்ஸ் இந்த ஃபெர்மனன்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிட்றதுனால, இது ஒரு தட்டில் அப்படி கூட சொல்லலாம், ஃபெர்மனன்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் அதெல்லாமே ப்ரோபயோட்டிக்ஸ் வரக்கூடியதான், சாப்பிட்றதுனால நமக்கு நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியல். ஓகே, இதுதான். ஓகே, இதோட நம்ம சாப்டரே ஓவர், த மைக்ரோ ஆர்கானிசம் சாப்டர். ஸோ இது எல்லாமே நீங்கள் நோட் எழுதி நீட்டாக படிக்கணும். கிளியர், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.